அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் வேணி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜீவனம் கிச்சன். மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மழை காலத்தில் ஈவினிங்கில் டீ கூட ஒரு மொறுமொறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மொறுமொறு மசால் வடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வாங்க, அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசால் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து எவ்வளோ எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கடலைப்பருப்பு 1 கப் அளவு, ஏறக்குறைய 150 கிராம், மல்லி 1/2 கைப்பிடி, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் 1/6, காஞ்ச மிளகாய் 3, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த மசால் வடை செய்கிறதுக்கு நம்ம எடுத்த கடலைப்பருப்பை வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், சோம்பு, பட்டை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. கூடவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ரஃப்பாக கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம போட்ட சோம்பு, பட்டை, மிளகாய் இது எல்லாமே சேர்த்து இது மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து பருப்பு வந்து 1-2 தெரியணும், ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துறாது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும், இதில் பருப்பு வந்து 1-2 தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ மசால் வடைக்கு தேவையான பருப்பு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. இதில் போட வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாமல் ஒரு வடை. கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஏற்கனவே அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். உங்களுக்கு வந்து காரம் குறைவாக வேணும்னா பச்சை மிளகாய் வந்து குறைவாக சேர்த்துக்குங்க. கூடவே 1 சின்ன துண்டு இஞ்சி, இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். Thank you.
இப்போ இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இப்போ ஏற்கனவே இதில் வந்து நம்ம அரைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசால் வடைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பால்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டி வடையாக தான் போட போகிறேன், அதனால் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி வடையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிடும், அது போக உள்ளே சாஃப்டாகும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். பெரிய வடையாக போடுறப்ப சில டைமில் வந்து உள்ள உங்களுக்கு வேகாமல் போயிடும். நம்மளோட ஆயில் வந்து சூடாயிருச்சு. இந்த ஆயில் வந்து சூடாயிருச்சான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வடை பேட்டர் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது மேலே உங்களுக்கு எலும்பி வந்துடும், கீழே வந்து ஒட்டாமல் உங்களுக்கு சீக்கிரமாக மேலே வந்துடும். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை தட்டி நம்ம போட போகிறோம். அதுக்கு முதல்ல கையில் வந்து உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தடவிக்கங்க. தண்ணி தடவிட்டு இந்த உருண்டையை எடுத்து வச்சு இது மாதிரி தட்டிக்கங்க. உள்ளங்கை ரெண்டையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். உள்ளங்கையில் வந்து தண்ணி தடவிட்டு தட்டினிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும், இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும். எப்போவுமே வடையை தட்டி போட்டோடனே உடனடியாக கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக குக் ஆகி வந்த பின்னாடி நீங்கள் வந்து கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. நான் வந்து இந்த வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெயில் தாங்க ஃப்ரை பண்ணுறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த நுரையெல்லாம் மேலே வரும். ஏன்னா கடலெண்ணெயில் எந்த பதார்த்தம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாவே அந்த எண்ணெய் வந்து பொங்கி வருமாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து ஜீவனம் கடலெண்ணெய்ங்க. இது வந்து எங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. எல்லாமே வந்து செக்கில் ஆட்டின பியூர் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி சுத்தமான பசு நெய்யும் எங்கள்கிட்ட இருக்குது. அது போக ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸான நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம், பனங்கருப்பட்டி. நீங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதனோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட வடை ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நீங்கள் வடை ஃப்ரை பண்ணுறப்ப எப்போவுமே இது மாதிரி கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வரும். வடை போடுறப்ப ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. போட்ட பின்னாடி நீங்கள் தீயை வந்து குறைச்சி வச்சுடுங்க, இல்லைனா வந்து மேலே மட்டும் வந்து உங்களுக்கு கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். பாருங்க, நம்மளோட வடை வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மழை காலத்துக்கு இது மாதிரி ஒரு மசால் வடை செஞ்சு ஒரு சூடான டீ வச்சு குடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நான் போய் இதை சாப்பிட போகிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.